தோழர்களுக்கு வணக்கம். இந்துத்துவ கூட்டம் அடிக்கடி பேசுகிற வார்த்தை வந்து இஸ்லாமிய மதமாற்றம், கிறிஸ்தவ மிஷினரிகள் மதமாற்றம் செய்கின்றன அப்படின்னு சொல்லி, மதமாற்றும் சக்திகள் அப்படின்னு பிறரை சொல்வது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒருவரை என்னுடைய மதத்திற்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற தன்மை கொண்டது தான் மதம். இதுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு. கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் செய்து அப்படிங்கிறது கிடையாது, இஸ்லாமிய மதமும் அப்படி ஒரு வரலாற்றை கொண்டது தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தோன்றிய பிரதானமான மதம் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள் உள்ள ஒரு மதம் பௌத்த மதம். அதுவும் கூட பரப்பப்பட்ட ஒன்று தான் இந்தியாவிற்குள். அது இன்று பெரும்பான்மை மக்களால் பின்பற்றப்படாமல் போனாலும் கூட வெகு மக்களால் இந்தியாவிற்கு வெளியே பின்பற்றப்படுவதற்கு காரணம் பரப்புவது தான். அப்போது இந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்காரன் விளம்பரம் போடுற மாதிரி, எங்களுடைய கடவுளை, எங்களுடைய வழிபாட்டு முறையை, எங்களுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இது சமாதானத்தை வழங்கும், இதில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு சோப்பு கம்பெனிக்காரன் விளம்பரம் போடுற மாதிரி மதத்தை பரப்ப வேண்டிய தேவை ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்குது. ஆனால் இந்து மதம்னு சொல்லுகிற இந்த பார்ப்பன சனாதன தர்மத்தில் மதம் பரப்புகிற வேலை நடக்கவே இல்லை, நடப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த பாப்பார கூட்டமும் அதன் அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டமும் சொல்கிறது. ஆனால் உண்மை அது கிடையாது. நமக்கே தெரியும், பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் வந்து நமக்கு மிக தெளிவாக பல காணொளிகளில் இந்த ஏன் யூடியூப் சேனல்லையே நமக்கு பேசியிருக்காங்க. பல கடவுள்களையே மதம் மாற்றியவர்கள் இந்த பார்ப்பனர்கள். ஏன் கடவுள்களை மதம் மாற்றினார்கள் அப்படின்னா, இங்கே ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தப்பட்ட செட்டப் உருவாகலைன்னு சொன்னாலும் கூட அவர்கள் தேவைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை வழிபாடுகளை தங்களது வைதீக வழிபாடாக மாற்றிய பெருமை இந்த பாப்பார கூட்டத்துக்கு தான் சேரும். இந்த ரிக்வேதம் சொல்லுது, போயும் போயும் இந்த கருப்பர்கள், கருப்பர்கள் வார்த்தை யூஸ் பண்ண, கிருஷ்ணவர்ணாஸ் ஷியாமவர்ணாஸ் கருப்பர்கள் லிங்கத்தை ஆண்குறியும் பெண்குறியும் வழிபடுறாங்க அப்படிங்கிறான். இப்போ லிங்க வழிபாடு அவனுக்கு கிடையாது, இங்கே வழிபடுறதா சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. இந்த கடவுள்களை வெறுத்தவன், கேவலப்படுத்தியவன் பின்னால் பார்க்குறான். இந்த கடவுளர்கள் அதுவும் ஏறக்குறைய இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறுது, அரசியல் முறையில் பேரரசர்கள் உருவாகத்தில் இவையெல்லாம் வந்து கடவுள் இருக்கிற இடம், உருவக்கடவுள் இருக்கின்ற இடம் கோவிலாக மாறுவதற்கும், கோவில்கள் அதிகார மையங்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு தர்ற சமயத்தில் இந்த கடவுளை தன் கடவுளை மாற்றிக்கிறாங்க. இதை மட்டும்தான் இவர்கள் செய்கிறார்களா? இன்றைக்கு அடுத்த மதத்தவர்கள் மேல் இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், எங்களது இந்து மக்களை மாற்றுகிறார்கள்னு சொல்லுகிற இந்த பாப்பார கூட்டம் வெளிநாடுகளில் சென்று உலகத்திலேயே வேறு எந்த மதத்திலேயும் ஞானம் குறித்த பார்வை இல்லை, நாங்கள் தான் ஞானத்தை முற்றாக முழுதாக வழங்குபவர்கள்னு சொல்லி வெள்ளைக்காரர்களை சோப்பு போட்டு அவர்களை தங்கள் பக்கம் வசம் இழுக்கிறார்கள். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ மிஷினரிகள் என்பது மேலை நாட்டவர் பின்பற்றுகிற முன்னேறிய வளர்ந்த வருமானம் உள்ள பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடுகள், அவர்கள் எண்ணிக்கைக்கு அதிகமான மக்கள் உள்ள வரணுங்கிறதுக்காக வெகு மக்களிடம், சாதாரண மக்களிடம் வந்து தங்களது கடவுளை பரப்புகிறார்கள். ஆனால் இந்த பாப்பார கூட்டம் இங்கிருந்து போய் பணக்காரர்களாக, வசதி படைத்தவர்களாக, உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களிடம் தங்களது ஐடியாலஜி, தங்களது புராண கட்டுக்கதைகளை எல்லாம் கொண்டு போய் சொல்லி, இதற்கு 5000-10000 வருடங்கள் பழமையானது, இதற்கு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது என்று பொய்களை சொல்லி வெள்ளைக்காரர்களை தன் முகப்படுத்துகிறது. நல்லா கவனிக்கணும், சாதாரணப்பட்ட மக்கள், சட்டை இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கீழே இருப்பவனை ஏற்றி விடுவதற்கு ஒரு மிஷினரி வந்து எதையோ சாப்பாட்டையோ அல்லது பால் பவுடரையோ கொடுத்தது என்பது உங்கள் குற்றச்சாட்டுன்னு சொன்னால், அதிகாரத்தை பிடிப்பதற்காக வெள்ளைக்காரர்களிடமே போய் இந்த மதமாற்று வேலையை செய்வதென்பது எவ்வளவு பெரிய உச்சகட்ட அயோக்கியத்தனம். வேறு எந்த மதத்தவனும் இவ்வளவு தெளிவாக இந்த இடத்தைத்தான் பிடிக்க வேண்டும்னு போகமாட்டான். இதே கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆப்பிரிக்க நாடுகளிலும் வந்து
இந்த பால் பாக்கெட் வழங்குவது, உணவுப் பொருட்கள் வழங்குவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, அதன் மூலமாக அந்த மக்களை மதம் மாற்றுவது என்பது வேலையை செய்கிறது. ஆனால் ஆப்பிரிக்காவில் ஒரு பாப்பா போய் எங்களுடைய இராமாயணத்தில் இது இருக்கிறதுன்னு சொல்லி கருப்பர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வார்களா? அங்கே என்ன இருக்குது? மனிதர்களும் கரடுமுரடாக இருக்கிறார்கள், அந்த நிலங்களும் கரடுமுரடாக இருக்கிறது, அங்கே பெரிய முன்னேற்றத்துக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போது அங்கே சுரண்டுவதற்கான வாய்ப்பு இல்லை, அடிமைப்படுத்துவதற்கான அவசியம் இல்லை அப்படிங்கும்போது அங்கே இந்த பாப்பார் கூட்டம் போவதில்லை. அப்போது மதமாற்றும் சக்திகள்னு சொல்லுகிற இந்த மிஷினரிகளும் சரி, வேறு நபர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, கஷ்டப்பட்ட மக்களிடம் போய் தங்களது மதத்தை பரப்பி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு மேலே உயர்த்துவதற்கு வேலை செய்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த முதலாளித்துவத்தில் அடுத்த கட்டத்திற்கு வருகிற ஒரு நகருகிற ஒரு மாற்றம் நடக்கிறது. இந்த முதலாளித்துவ கட்டமைப்பில் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வை இந்த மதம் ஊட்டுகிறது. ஆனால் இந்த பாப்பார கூட்டம் வெள்ளைக்காரர்களை போய், நீங்கள் பாரு, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற இயக்கம் முழுக்க முழுக்க வெள்ளைக்காரர்கள், ரஷ்யர்கள், ஐரோப்பியர்கள் போன்ற மேலை நாட்டவரை வளைத்து போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த அடிமைகளை தக்க வைக்க வேண்டுமென்றால் வெள்ளைக்காரனையே தன் பாக்கெட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கும் எத்தனை வெள்ளைக்காரர்கள் ஈக்குச்சி நாமத்தை போட்டுட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு டோலை கடிச்சிட்டு பாட்டு பாடுற நம்ம பார்க்குறோமே. கோயில்களில் சாமி ஆடினாலோ அல்லது ஒரு வெறியாட்டம் ஆடினாலோ இதையெல்லாம் வந்து இழிவானது அசிங்கமானதுன்னு சொல்லி அந்த கொடை கொடுப்பதையும் ஒதுக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு மைய மதத்தில் இந்த வழிபாடுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே இது இவர்கள் வெளிநாடுகளில் சென்று டோலை கடித்து பாட்டு பாடுவதை புனிதமாகவும், அது உணர்வு பூர்வமாக கடவுளிடம் அழைத்து செல்லும் என்றும் நித்யானந்தா, ஜக்கி வாசுதேவ் போன்ற கார்பரேட் சாமியார்களும், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போன்ற இயக்கத்தினரும், இன்ன பிற சாய்பாபாக்களும் வெளிநாடுகளில் இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், சனாதனத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள், பார்ப்பனியத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இந்த வெள்ளக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. அவர்கள் இங்கே வந்து ஒரு குடுமையையும் நாமத்தையும் வச்சா டிப்பிக்கல் பார்ப்பனர்களாகத்தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு பூணூல் போட்டால் போதும். I was born in a lap of luxury, you can say. You know, and they always say a typical what people think of America. You know, rich family and we had all the comforts. நாம் எல்லாம் பூர்வ குடிகளாக எத்தனையோ வருடங்கள் இங்கேயே இருக்கிறோம், இந்த பாப்பார கூட்டத்தோடே வாழ்கிறோம். ஆனாலும் நமது நிறமும் நமது உணர்வுகளும் அவர்களோடு ஒட்டு போவதே இல்லை. அவருடைய உணவு முறை வேறு, அவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு, நமது முறை வேறு. அப்போ தெள்ள தெளிவாக இந்த ஆரிய கூட்டம் ஒரு வந்தேரி கூட்டம் அப்படிங்கிறது புரியுது. இந்த வந்தேரி கூட்டம் அவர்களை, தங்களது உறவுகளாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களை எளிதாக மதம் மாற்றுகிறார்கள். எல்லா மதமாற்ற சக்திகளையும் எதிர்க்கத்தான் செய்யணும். ஆனால் இவர்களை நாம் குறிப்பாக எதிர்க்க வேண்டியது ஏன்னா, மற்றவர்களை மதம் மாற்றுகிறார்கள், ஐயையோ தாய் மதத்திற்கு திரும்புங்கள்னு சொல்லிட்டு அதே வேலையை, அதே குற்றத்தை இந்த பாப்பார கூட்டம் செய்கிறது. இதைத்தான் நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எளிய மக்களிடம், சாதாரண மக்களிடம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்த விதத்திலும் இவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, அவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்தில் நான் சாப்பிட மாட்டேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டம் தங்களை விட உயர்நிலையில் இருக்கக்கூடிய தங்களது பூர்வ உறவுகளான வெள்ளைக்காரர்களை மாற்றுகிற இந்த கூட்டம் கருப்பர்களிடமோ அல்லது ஏற்கனவே இதே மதத்தோடு இருக்கக்கூடிய இந்த மக்களிடமோ துளியளவும் கருணை இல்லாமல், துளியளவும் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறது. அவர்களை தீண்டத்தகாதவர்கள்னு தள்ளி வச்சிருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சனாதன தர்மம் என்கிற இந்த சாதிய கட்டமைப்பை, இந்த இழிவை பாதுகாப்பதற்காக எந்த நாட்டுக்கும் போய் இந்த கிருஷ்ணனையும் அது சார்ந்த பாடல்களையும் அவர் சொன்ன கருத்துக்களையும் கொண்டு சேர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வேறு மதத்திற்கு செல்லக்கூடிய எளிய மக்களை நீ போகக்கூடாது அப்படின்னு சட்டங்கள் போட்டு, மதமாற்று தடை சட்டம்
அப்படின்னா சட்டம் போட்டு தடுத்து வைக்கிறது இந்த பார்ப்பன பாஜக கும்பல். அப்போது ஒரு பக்கம் இந்த மதத்திலிருந்து விடுதலை வேண்டும், எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு நினச்சி போகிற சுயமரியாதைக்காக அடிப்படை தேவைகளுக்காக போகிற எளிய மக்களை அமுக்குவது, இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டமாக அமெரிக்காதான் என்று அங்கே குடிபோய் இருக்கிற பார்ப்பன கூட்டம் அங்கிருக்கிற வெள்ளைக்காரர்கள் இன்ன பிற நாடுகளில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களையெல்லாம் தங்கள் வசம் ஆக்குகிறது அப்படின்னா இது எவ்வளவு நயவஞ்சகமான செயல். தங்கள் இன நலனுக்காக முழுக்க முழுக்க மதத்தை ஒரு பண்டமாக வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கூட்டம் இந்த பாப்பார கூட்டம்தான். இதை சரியாக புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம், ஆசிரியர் தோழர் சுபவீர பாண்டியன். விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.